வணக்க நண்பர்களே, இலங்கை ஜனாதிபதி தேர்தல் நடக்க இருக்கிறது. இன்றிலிருந்து சரியாக ஒரு மாத கால பகுதியில் புரட்டாதி மாதம் 21ஆம் தேதி அந்த நிகழ்வானது நடைபெற இருப்பதாக ஊடகங்களை பார்த்து தெரிந்து கொண்டேன். எனவே இந்த வேளையில் தமிழர்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்கின்ற பிரச்சனை ஓடிக்கொண்டிருந்தது. பலரும் கேட்டிருந்தார்கள், என்னுடைய கருத்தை வழங்குமாறு கேட்டிருந்தார்கள். அதுக்கான சூழ்நிலை அமைவது அதிக கடினமாக இருக்கிறது. இருந்தாலும் என்னுடைய முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றேன். இந்த வேளையை பார்த்துக்கள் என்று சொன்னால், தென்பகுதியில் இருந்து ரணில் விக்ரமசிங்க, நாமல் ராஜபக்ச, சஜித் பிரேமதாசா இவ்வாறான பல அரசியல்வாதிகள் தென்பகுதியிலிருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். வடக்கு பகுதியில் தமிழர்கள் ஒரு சில அமைப்புகள், ஒரு சில என்ன சொல்வது, ஒரு சில அரசியல்வாதிகள் தங்களுக்கான ஒருவரை தேர்வு செய்து அவர்கள் கூறியிருக்கிறார்கள், தமிழர்கள் பகுதியில் நாங்களும் ஒரு ஜனாதிபதியாக ஒருவரை நாங்கள் நியமித்திருக்கின்றோம், அவருக்கு நீங்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டும். அவருடைய சின்னம் கூட அறிவிக்கப்பட்டிருந்தது, சங்க சின்னம் என்று கூட அறிவிக்கப்பட்டிருந்தது. இப்படியாக தமிழர் ஒருவரை தேர்வு செய்திருக்கிறார்கள். ஆனால் இங்கே தமிழ் தேசிய கூட்டமைப்பானது உடைந்து தமிழரசு கட்சி தனியாக சென்று விட்டது. தமிழரசு கட்சி இன்று வரை அவர்களுக்கான ஆதரவு வழங்கவில்லை என்பது பலருடைய குற்றச்சாட்டாகவும் இருந்து வருகிறது. இது பற்றி ஒரு பகுதியாக இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு நாங்கள் தமிழர்கள், குறிப்பாக சொல்லப்போனால் உடனடியாக நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீர்கள், தம்பி நீ இவ்வளவு காலம் உன்னுடைய பதவியில் குறிப்பிட்டிருக்கிறாய், தமிழர் ஒருவர் ஜனாதிபதியாக முடியாது என்று. நிச்சயமாக நண்பர்களே, இலங்கையினுடைய எழுதப்படாத சட்டமாக தமிழர் ஒருவர் ஜனாதிபதியாக முடியாது. அதே வேளையில் தமிழர் ஒருவர் அங்கே ஜனாதிபதியாக வர வேண்டுமாக இருந்தால் அவர் சிங்களவராக இருக்க வேண்டும். அடிப்படை தகுதியாக பார்க்க சிங்களவராக இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் பௌத்தத்தை தழுவியராக இருக்க வேண்டும். இப்படியான பல விடயங்கள் இருப்பதை நாங்கள் ஏற்கனவே பல பகுதிகளில் குறிப்பிட்டிருக்கின்றோம். இருந்தாலும் இந்த வழியில் தமிழர் ஒருவரை நியமித்திருக்கிறார்கள். ஆகவே யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்கின்ற சூழ்நிலையில் இன்றைக்கு குறிப்பாக ஒரு சில கட்சிகள் சொல்கிறது, நாங்கள் யாருக்கும் வாக்களிக்க தேவையில்லை என்று குறிப்பிடுகிறார்கள். ஆனால் என்னை பொறுத்தளவில் இன்றைக்கு தமிழர்கள் ஒருவருக்கு வாக்களிக்க நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது தான் என்னுடைய பதிவாக இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். பதிவுக்கு செல்வதற்கு முன்பாக ஒரு விடயத்தை நீங்கள் அவதானிக்க வேண்டும். உலகத் தமிழர்களின் கனவாக, உலகத் தமிழர்களின் ஏக்கம், உலகத் தமிழர்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே தமிழீழம். தமிழீழம் ஒன்று உங்களுக்கு கிடைக்க வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய தேசிய தலைவரின் வழியில்தான் அது கிடைக்கும். ஆகவே என்னுடைய கருத்தின்படி 99% ஒரு வீதம் தேசிய தலைவரின் வழியில்தான் அதுக்கான சாத்தியம் இருக்கிறது. மிகுதி ஒரே ஒரு விகிதத்தில் தான் நண்பர்களே, உலக பூகோள அரசியலில் உலகத் தமிழர்கள், அதாவது குறிப்பாக ஈழத்தமிழர்களின் தேவை, அவர்களுக்கு தேவை வருகின்ற வேளையில் அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதே தவிர ஏனைய எந்த வழியிலும் ஈழத்தமிழர்களின் கனவு தமிழீழம் என்கின்ற ஒரு நாடு, தனி நாடு கிடைப்பதற்கான சாத்தியங்கள் இல்லை, அரசியல் ரீதியாக அறவே இல்லை என்பதை எமது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு எத்தனையோ இழப்புகளை இழந்து விட்ட நண்பர்களை, இன்று வரை ஈழத்தமிழர்கள் பற்றி உலகில் இருக்கின்ற எந்த நாடு கூட எங்களை திரும்பி பார்த்ததில்லை என்பதுதான் வேதனைக்குரிய விடயம். இந்த உலகத்தின் மூத்த குடி, உலகத்தின் தொன்மையான மொழியை பேசுகின்ற மக்களுக்கு இன்று வரை உரிமை கிடைக்கவில்லை என்பது வேதனை தானே இல்லையா? சரி நண்பர்களே, இப்பொழுது இலங்கை அரசியலுக்கு வருவோம். எனவே இளைய சமுதாயம் ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள், தேசிய தலைவரின் வழியை தாண்டி ஈழத்தமிழர்களுக்கான தமிழீழம் என்கின்ற ஒரு கோரிக்கை, தமிழீழம் என்கின்ற நம்பிக்கை, கனவு கிடைப்பதற்கான சாத்தியம் குறைவு என்பதை எப்பொழுதும் மனதில் நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். அதே வேளையில் அரசியலில் நீங்கள் அனைவரும் இணைந்து பயணிக்க வேண்டும், அரசியலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இன்றைய அரசியல் சூழ்நிலைகளை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே என்னுடைய பதிவு வந்து இன்றைக்கு இவருக்கு வாக்களியுங்கள் என்று நான் சுட்டி காட்டுவது எனது நோக்கமில்லை. ஆனால் இலங்கையை பொறுத்தளவில் இப்பொழுது தமிழ் ஈழத்தினுடைய அரசியல் சூழ்நிலையை எனக்கு என் மனதில் எட்டிய விடயங்களை வைக்கின்றேன். அதன் ஊடாக நீங்கள் ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இங்கே நான் குறிப்பிட விரும்புகின்றேன். எனவே நண்பர்களை, இப்பொழுது பார்த்தீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு தென்பகுதியில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் அவர்களை பற்றி பேச தேவையில்லை. ஆனால் இன்றைக்கு பார்த்துக்கள் என்றால் இலங்கையில் 2024 நடக்க இருக்கின்ற தேர்தலில் இவ்வளவு காலம், கடந்த தேர்தலில் கூட ஒட்டுமொத்த சிங்களவர்களுடைய வாக்குகளை வைத்துக்கொண்டே அரசியலை வெல்லக்கூடிய சக்தியானது அவர்களை பெற்றிருந்தார்கள். ஆனால் ராஜபக்சவனுடைய குடும்பத்தில் செய்த ஊழல் காரணமாக இன்றைக்கு சிங்களவர்கள் பல கட்சிகளாக, பல ஆதரவாளர்கள் பல பல பகுதியாக உடைந்து இன்றைக்கு எல்லோருக்கும் அதிகளவு வாக்குகள் கிடைக்குமா என்று சொன்னால் ஆச்சரியமான விடயமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு அதன் காரணமாக இன்றைக்கு தமிழர்களும் முஸ்லிம்களுடைய வாக்கு அதிகளவு அவர்களுக்கு தேவைப்படுகிறது. தமிழர்களும் முஸ்லிம்களுடைய வாக்கு அவர்களுக்கு பெருமளவு கிடைக்குமாக இருந்தால் அவர்கள்தான் இன்றைக்கு ஜனாதிபதியாக வரக்கூடிய சூழ்நிலையில் இன்றைய ஜனாதிபதி தேர்தல் நடக்கப் போகிறது என்பதை எமது மக்கள் புரிந்து வைத்திருக்க வேண்டும்.
எனவே இதை உடைப்பதற்காக தமிழர்கள் வாக்குகள் குறிப்பாக ஒருவரிடம் போய்விடக் கூடாது என்பதை உடைப்பதற்காக கூட இங்கால் ஒரு தமிழரை நிறுத்தியிருக்கலாம் என்பதும் என்னுடைய பார்வையில் ஒன்றாகத்தான் இருக்கிறது. அதில் மாற்றுக்கருத்து இல்லை. கடந்த காலத்தில் ஐயா சிவாஜிலிங்கம் நின்ற வேளையில் கூட என்னுடைய எதிர்கருத்துக்களை வைத்திருந்தேன். ஐயா சிவாஜிலிங்கம் நின்ற வேளையில் ஜனாதிபதியாக தமிழர் ஒருவர் நிற்க முடியாது, வரவே முடியாது, வெல்லவே முடியாது, பிறகு எதற்காக நிறுத்தியிருக்கிறார்கள் என்ற கேள்விகளை கூட நான் முன்வைத்து பேசியிருக்கின்றேன். ஆகவே இந்த வகையில் வருகின்ற வேளையில் இன்றைக்கு தமிழர் ஒருவரை நீங்கள் ஜனாதிபதி தேர்தலில் நிறுத்துவதன் ஊடாக எங்களுக்கு ஏதாவது நன்மை கிடைக்குமா என்று சொன்னால், அவர்கள் குறிப்பிடுகின்ற ஒரு சில விடயங்கள் உலக நாடுகளுக்கு, நாங்கள் தமிழர்கள், நாங்கள் வேறாக இருக்கின்றோம், நாங்கள் இலங்கை அரசியலோடு நாங்கள் இணைத்து பயணிக்கவில்லை, தமிழர்களின் வாக்குகளை நாங்கள் பிரித்து காட்டுகிறோம், பாருங்கள் தமிழர்கள் அனைவரும் தமிழர்களுக்கான ஒரு சுயநிர்ணய, எங்களுக்கான ஒரு தமிழீழம் என்கின்ற ஒரு நாட்டை நோக்கிய ஒரு உன்னத நோக்கோடு தான் அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நிரூபிக்கப் போகிறோம் என்பது போல இவரை நிறுத்தியிருக்கிறோம் என்ற ஒரு விடயமானது அங்கே பேசப்பட்டு வருகிறது. ஆகவேதான் இதன் ஊடாகத்தான் பார்க்கின்ற வேளையில் உண்மையை சொன்னால் இன்றைக்கு இலங்கையில் தமிழர்களுக்கான பிரச்சனைகள் உலக நாடுகள் உற்று நோக்கிய வண்ணம் இருக்கிறது. குறிப்பாக உலகெங்கும் தமிழர்கள் பறந்திருக்கிறார்கள். அவர்கள் ஊடாக அங்கே இருக்கின்ற ஒவ்வொரு அரசியல்வாதிகளுக்கும் இன்றைய சூழ்நிலை அவர்களுக்கு புரிந்த வண்ணம் இருக்கிறது. இளம் தமிழர்களுக்கு நடக்கின்ற அநீதிகள் நன்றாக அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது என்பது உண்மையான விடயம். அண்மைகள் கூட கனடாவில் முள்ளிவாய்க்கால் நினைவு தூபி அடிக்கல் நாட்டு விழா ஒன்று நடைபெற்றது. அங்கே ஒரு சில சிங்களவர்கள் வந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அந்த வேளையில் அங்கே நின்ற பிரம்டன் மாநகர முதல்வர் அவர்கள் பேட்ரிக் பிரவுன் அவர்கள் கூட பேசுகின்ற வேளையை குறிப்பிட்டிருந்தார். நீங்கள் தமிழர்களுடைய இந்த இனப்படுகொலையை அங்கீகரிக்க முடியாதவர்களாக இருப்பீர்களாக இருந்தால் கோ பேக் டு கொலம்போ, கொழும்புக்கு திரும்பிச் சென்று விடுங்கள் என்பது போன்று அவர் பேசியிருந்தார். அந்த விடயம் நிச்சயமாக அவருக்கு எனது வாழ்த்துக்கள். ஏனென்றால் தமிழர்களின் உணர்வை அவர்கள் நிச்சயமாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். அது கூட அவர்களின் எதிர்கால அரசியலாகவும் இருக்கலாம். அதை பற்றி நாங்கள் பின்பு வரலாம். இருந்தாலும் இன்றைக்கு தமிழர்களுக்காக ஆதரவு தெரிவிக்கின்ற நாடாக கனடா நாடு இருக்கிறது. ஏற்கனவே கனடா நாட்டினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் இன்றைக்கு ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக செயல்படுகின்ற சூழ்நிலையை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. என்னுடைய கடந்த கால பதிவுகள் கூட குறிப்பிட்டுக்கின்றேன். சரி, இந்த வேளையை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்பொழுது ஈழத்தமிழர் ஒருவரை ஜனாதிபதி தேர்தலில் நீங்கள் நியமிக்கின்ற வேளையில் அவரை நிறுத்தி முன்னிறுத்தி இன்றைக்கு அது ஒரு மிகப்பெரிய செய்தியாக உலகெங்கும் பரப்பி பேசப்படுகின்ற விடயமாக மாற்றப்பட்டிருக்கிறது. இதன் ஊடாக இன்றைக்கு அனைத்து அரசியல்வாதிகளும் உற்றுநோக்க வேண்டிய தேவையும் அவர்கள் உற்றுநோக்கிய வண்ணம் இருப்பார்கள். இந்த வேளையில் தமிழர்கள் வாக்கு சிதைந்து தமிழர் ஒருவருக்கு போகாத வேளையில் இதை சிங்களமும் பயன்படுத்திக் கொள்ளும், உலக நாட்டு அரசியல்வாதிகளும் இதை பயன்படுத்திக் கொள்வார்கள் என்பதுதான் என்னுடைய பார்வை என்பது இங்கே வைக்கின்றேன். குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் இன்றைக்கு தமிழர்கள் வாக்கு அந்த தமிழர் ஜனாதிபதியாக அங்கே முன்னிறுத்தி வைக்கப்படுகின்ற வேட்பாளருக்கு நீங்கள் தமிழர்கள் வாக்களிக்காமல் அங்கே வேறு நபர்களுக்கு வாக்களிப்பீர்களாக இருந்தால் சிங்களம் அதை எவ்வாறு பயன்படுத்தும் என்று சொன்னால், பாருங்கள் அங்கே அவர்களுக்கு நாட்டை பிரித்து கொடுப்பதோ அல்லது வடக்கு கிழக்கு தனியாக பிரிப்பதில் ஈழத்தமிழர்களுக்கு விருப்பமில்லை, அவர்கள் இலங்கையாக தமிழர்களாக ஒன்றாக வாழத்தான் விரும்புகிறார்கள் என்பதை இது எடுத்துக்காட்டும். ஆகவே இந்த வேளையில் தமிழராக நிற்கின்ற அந்த ஜனாதிபதி தேர்தலில் நிற்கின்ற வேட்பாளருக்கு தமிழர்கள் வாக்களிக்க வேண்டிய நிர்பந்தம் சூழ்நிலை கட்டாயம் இப்பொழுது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை என்னுடைய பார்வையாக இங்கே வைக்கின்றேன். நிச்சயமாக நீங்கள் இவ்வாறு சிந்தித்து பாருங்கள். இதே வேளை பார்த்தீர்கள் என்றால் வெளிநாடுகளில் இருக்கின்ற ஏனைய அரசியல்வாதிகளும் எவ்வாறு பார்த்தார்கள் என்று சொன்னால், ஆமாம், இன்றைக்கு பொதுவாக நாங்கள் எல்லா இடங்களிலும் பேசப்படுகின்றபடியும் பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு பேச்சானது என்றளவும் இருக்கிறது. இந்த பொது வாக்கெடுப்புக்கு இது முன்னுதாரணமாக இருந்துவிடுமோ என்கின்ற ஒரு ஐயமும் எனக்கு இருக்கிறது. இந்த விடயத்தை பார்த்து வெளிநாடுகள் சரி தமிழர்களுக்கான பொது வாக்கெடுப்பு நடத்துவதற்கான ஒரு உதாரணமாக இந்த விடயம் இருக்குமோ என்கின்ற ஒரு பார்வையும் இருக்கத்தான் செய்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு தமிழர்களின் வாக்கு அதிக அளவு விழுமாக இருந்தால் பொது வாக்கெடுப்புக்கான சாத்தியம் சந்தர்ப்ப சூழ்நிலையும் அமைவதற்கான சாத்தியமும் இருக்கலாம் என்பதும் என்னுடைய பார்வையாக இருக்கிறது. எனவே நாங்கள் இங்கே அடித்து கூறவில்லை, அவருக்கு நீங்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டும், அவரை வெல்ல வைக்க வேண்டும், இதன் ஊடாக தமிழீழம் கிடைத்து விடும் என்றோ அல்லது தமிழர்களுக்கு விடுவு கிடைத்து விடும் என்பது என்னுடைய பார்வை இல்லை. ஆனால் இதை வைத்து அவர்கள் செய்கின்ற நரி தந்திரத்துக்கு நாங்கள் எதிரான வேலைகளை செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பதை
என்னுடைய பார்வை. ஏனென்றால் இங்கே நாங்கள் வாக்களிக்காமல் அவரை தோற்கடிப்பவமாக இருந்தால் இதை சிங்களமும் ஏனையவர்களும் அதை எமக்கு எதிராக மாற்றி விடுவார்கள். தமிழர்கள் இலங்கையோடு ஒற்றுமையாகத்தான் வாழ இருக்கிறார்கள். அவர்கள் சிங்களவர்களுக்கு தான் வாக்களிக்க விரும்புகிறார்களே தவிர தமிழருக்கு வாக்களிக்கவில்லை. அவர்கள் தமிழர்களிலே ஒற்றுமை இல்லை. இவ்வாறான பலதரப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்குவதற்கு இந்த விடயம் ஒரு காரணமாக இருக்கலாம் என்பது என்னுடைய பார்வை. ஏன் என்று சொன்னால் அதற்காக திட்டமிட்டு தான் ஒரு தமிழரை நிறுத்தப்பட்டிருக்கிறார். இவ்வளவு காலம் அவர் அவ்வாறான செயற்பாடுகளிலே. இதற்கு பின்புலமாக தென்பகுதியில் இருக்கின்ற சிங்கள கட்சிகள் இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் இந்தியாவும் அதனுடைய செயற்பாடாகவும் இருக்கலாம் என்பது என்னுடைய பார்வை. என்னதான் இருந்தாலும் இன்றைக்கு தமிழர்களின் ஒற்றுமை, குறிப்பாக சொல்ல போனால் எங்கள் வீட்டில் பிரச்சனை இருக்கிறது, அண்ணன் சரியில்லை, அப்பா சரியில்லை என்று சொன்னால் வேறொருத்தரையா நாங்கள் கூட்டி வந்து பிரச்சனையை தீர்க்க முடியும்? இல்லை தானே, நாங்கள் தானே களத்தில் இறங்கி அந்த பிரச்சனை தீர்க்க வேண்டும். சரி, அவர்கள் பிழையோ சரியோ ஏதோ ஒரு திட்டத்தை கொண்டு வந்து விட்டார்கள். எங்களுக்கு எதிரான விடயமாக திசை திருப்பாமல் எங்களுக்கு சாதகமாக ஆக்கிக் கொள்ளுவோம் என்பது என்னுடைய பார்வையாக இருக்கிறது. எனவேதான் கேட்கிறேன், என்னுடைய மனதில் தோன்றியது என்று சொன்னால் சிங்களத்துக்கும் சரி ஏனைய நாட்டுக்கும் சரி தமிழர்களின் ஒற்றுமையை நாங்கள் உணர்த்துவோம் என்பதுதான் என்னுடைய பார்வை. தமிழர்களின் ஒற்றுமை உணர்த்துவோம். ஏனென்று சொன்னால் இவருக்கு முழுமையான வாக்கு அளிப்பதன் ஊடாக அங்கே ஈழத்தமிழர்கள் வெல்லப்போவது இல்லை, ஜனாதிபதி ஆக முடியாது. இது அனைவரும் அறிந்தபடியும் ஆனால் எங்களின் ஒற்றுமை என்கின்ற ஒற்றை நோக்கத்தை தான் நான் பார்க்கின்றேன். அதன் காரணமாக தமிழருக்கு வாக்களிக்கலாம் என்பது என்னுடைய பார்வையாக இருக்கிறது. தயவு செய்து தமிழர்களின் ஒற்றுமையை காட்டுவதற்கான செயற்பாடாக இதை பாருங்கள். ஏனென்றால் எங்களுக்கு எதிராக சிங்களம் செயற்படுகின்ற விடயத்தை நாங்கள் தான் உடைக்க வேண்டும். ஆகவே இவருக்கு வாக்களிப்பதன் ஊடாக அங்கே சிங்களம் ஒன்றும் தோற்று போவதற்கு, தோற்றால் என்ன தோக்காவிட்டால் என்ன, அவர்களை பற்றி எமக்கு தேவையில்லை என்பது எனது பார்வை. எனவேதான் சொல்கின்றேன், இன்றைக்கு தமிழர் ஒருவரை ஆதரிக்க வேண்டிய சூழ்நிலையில் ஈழத்தமிழர்கள் நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு பின்னால் பல அரசியல் திட்டங்கள் இருக்கிறது என்பதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. ஆனால் தமிழர்களின் ஒற்றுமையை நாங்கள் நிலைநிறுத்தி முன்காட்ட வேண்டிய தேவை எம்மிடம் கடப்பாடும் கட்டாயமும் இருக்கிறது என்பதை மக்கள் நினைவில் நிறுத்தி கொண்டு இந்த வருகின்ற ஜனாதிபதி தேர்தலுக்கு யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை உங்கள் கையிலே விட்டுவிடுகிறேன் நண்பர்களே. இலக்கு ஒன்றுதான் எனத்தும் விடுதலை. மீண்டும் இன்னும் ஒரு பதிவு சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறும் நான் ஜீவன். நாளை மீளும் வரைக்கும் இனப்போர் இங்கே உண்டடா.